ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டமக் வந்து நல்லா இருந்தால் தான் ஃபேஸு ஹேர் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இல்லை நீ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, நீ ஏன் வந்து ஆட் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்துருக்கு, இந்த மாதிரி ப்ளஸ் சைஸ்க்கு நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்றப்ப சரின்னு ட்ரை பண்ண உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எனக்கே கான்ஃபிடென்ட் வந்துச்சு. யூஸ்வலாக எல்லோட மாடல் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அனுப்ப சொல்லுவேன், பார்த்தா என் ஃபோட்டோவே அனுப்பிச்சாங்க. என்னது என்ன என்னோட ஃபோட்டோ அனுப்புகிறா அது மேட் அப்படின்னா, இல்லை இல்லை நீ தான் மாடல், என்ன மாடல் அப்படின்னா ப்ளஸ் சைஸ்னால தான். ப்ளஸ் சைஸ் அப்படின்னா என்னன்னு இன்னொரு வந்து இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அந்த இதை நான் பண்ணதில் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதர் வில்லி அக்கா இல்லை வில்லி அம்மா இப்படி தான் இப்போ வருது எனக்கு ஆஃபர். Selected to represent India for US crown. Okay. So, you know, நம்ம இப்போ இருக்க சிச்சுவேஷனில் அப்ரூவல் ஆல் ஓவர் வேர்ல்ட் ஹேவ் டு பார்ட்டிசிபேட். நான் வந்து இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். செம்ம மேக்கப் பண்ணிட்டாங்கன்னா செம்மையாக இருக்காங்க ஸ்க்ரீனில். ஸ்ரீ ஐஸ்வர்யா ராய் கண்டிப்பாக. ஷாருக்கான் எடுத்துக்கோங்க, நயன்தாரா. அவங்களோட ஐப்ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அவங்க கரெக்டாக அவங்களுக்கு ஃபேஸோட ஷேப்புக்கு தகுந்தாப்பில் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே சூர்யா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா மேல்ஸ்க்கு வந்து வெரைட்டி காட்டுறதே ஹேர் அண்ட் பியர்ட் மட்டும்தான். ஆமாம், வேறு சாய்ஸ் இல்லை. சும்மா அந்த பொண்ணுக்கு ஒரு ஆடில் பண்ணேன், இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஐஸ்வர்யா ராஜேஷ் நான் ஒரு மேக்சினுக்கு தான் பண்ணேன், ஒர்க் பண்ணேன். ஸ்டார்டிங் அப்போ தான் என்ட்ரு பண்ணாங்க அவங்க, ஒரு டஸ்கி ஸ்கின் பொண்ணு. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்றைக்கி ராக் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் ஹிந்தி படம்லாம் பண்ண போகிறாங்க, சொல்ல முடியாது இன்டர்நேஷ்னலியும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குற அப்படி இருக்கப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. சக்தி அமரன் ஆப்பிள் சூப்பர் சிங்கர், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த டஸ்கி டோன் தான். அவங்களுக்கும் ஒரு 13 லுக்ஸ் பண்ணேன், அதுதான் ரீசெண்டாக வந்து ஒரு கேலண்டராக லான்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லண்டனுக்கும் போயிருக்கு. வந்து நம்ம இவங்க இருக்காங்களே டிவோர்ஸ்ட் மதர், அப்புறம் விடோ இவங்க, அப்புறம் ரூரல்லேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்து நிறையா பேர் வந்து பார்த்துருக்கேன். மாடல் ஆகணும்னு வராங்க, வந்து அவங்களோட சாப்பாடு ஸ்கின் செலவு பண்ணுறீங்க. சான்ஸ் வந்து சில ப்யூர்லி லக் ஆல்சோ அண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆல்சோ. ப்ளஸ் சைஸ் மாடல்னோட உடனே என்ன திரும்ப கேட்பாங்க, நீங்கள் வந்து எதர் பிகினிக்கு பண்ணுறீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து இன்ன கார்மெண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்களா, நாங்கள் லட்ச லட்சமாக கொடுக்குறோம், ஏன் எங்களுக்கெலாம் கார்மெண்ட்ஸ் போட்டால் நல்லா இருக்காதா. கேலி இதெல்லாம் நிறையா நடந்திருக்கு, நான் வந்து டார்க்காக இருந்தனால ஏன்னோ கலர் ஷேம்ட் அண்ட் பாடி ஷேம் ஆன பொண்ணு. ஃபில்மி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சாட் வித் செலிபிரிட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் ஸ்ரீதேவி ரமேஷ். இவங்க ஒரு ப்ளஸ் சைஸ் மாடல், உமன் என்டர்பிரினர், செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு இவங்களுக்கு பல அடையாளங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இப்போது மேக்கப்புங்கிற ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும் போது மேக்கப்புங்கிற விஷயம் எல்லாருமே ஒரு சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடி பார்த்து மேக்கப் பண்ணி பழகுவாங்க, சும்மா ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதையே வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எந்த கட்டத்தில் எடுத்தீங்க? மேரேஜ்க்கு அப்புறம் தான். ஓகே. சின்ன வயசுலேருந்தே பேசிக்காக வந்து மேக்கப் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பர்சனலாக மேக்கப் பண்ணுவேன். அம்மா தான் ஃபஸ்ட்டு எனக்கு மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து தாத்தாலாம் ஃபாரினில் இருக்கனால அந்த காலத்தில் விசிறி மாதிரி ஒரு மேக்கப் கிட் வரும் ஃபஸ்ட்டு வந்தது, அதை வச்சுட்டு நாங்கள் ஐ ஷேடோ மேட்சிங் வச்சு எங்கள் அப்படியே போட்டது. இது வந்து நான் போட ஆரம்பிச்சோம்னா நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் மஸ்கேட்டில் தான் கல்யாணம் ஆகியிருந்தேன். ஸோ எல்லாம் அந்த தாண்டியா நம்ம நவராத்திரிக்கெலாம் போகிறப்ப நான் அவங்களுக்கு பண்ணி அனுப்புவேன். அப்போ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு சான்ஸ் வந்து எனக்கு மாடலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்தது ஃபஸ்ட்டு. ஓகே. அங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்து மேக்கப் அடிச்சிட்டு இருக்கப்போ அவங்க போட்டப்ப வந்து இருக்கப்போ நான் பாதி கற்றுக்கிட்டேன். கற்றுட்டு இருக்கப்ப இது ஒரு கரியராக எடுத்தால் என்ன நம்ம அப்படின்னு சொல்லி படித்து வச்சதான். ஓகே. எப்போ இந்தியாவில் வந்து லேண்ட் ஆனோன்னே எனக்கு ஒரு நெசசிட்டி இருந்துச்சு, அந்த டைமில் சரி சொல்லிட்டு அந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணதான். இப்போ நீங்க மஸ்கட்ல இருந்தீங்க, அங்கே வந்து கோர்ஸ் கத்துக்கிட்டீங்களா? மஸ்கட்ல இருந்து துபாய்க்கு போய் படிச்சேன், லண்டன் மேக்கப் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு அங்கே தான் ஃபர்ஸ்ட் பண்ணது. ஓகே. மஸ்கட்ல தான் நியர்லி 12 இயர்ஸ் கழிச்சு தான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா படிச்சேன். கேரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ ஒரு ஜெனரலா வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலா வந்து இப்போ இந்த லுக் கொடுத்தா அவங்க எப்படி அந்த சேஞ்ச் ஓவர் பண்ணுவாங்க? நீங்க வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்கின் டோனும் இருக்கும், எல்லா கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் லுக் இருக்கும், கலராக இருப்பாங்க, கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாக இருப்பாங்க, கொஞ்சம் ஆயிலியாக இருப்பாங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வெரைட்டி வெரைட்டி ஆஃப் மேக்கப்ஸ் அந்த மாதிரி பண்ணணுமா?
இல்லை இது எப்படி வந்துன்னா மேக்கப் இஸ் அண்ட் ஆர்ட் உண்மையாகவே. அது வந்து இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் வந்து நான் நிறைய டைப் ஆஃப் ஸ்கின்னு நிறைய டைப் ஆஃப் கல்ச்சர் அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் நான் பார்த்துருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் படித்தது என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ்னா ஸ்கின் நல்லா இருந்தால் மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக வருது. ஸோ ஆல்வேஸ் வந்து ஸ்கின் மெயின்டெனன்ஸ் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அது இப்போ சில பேர் நம்ம இப்போ ஸ்பாட்டில் வந்து மேக்கப் வந்துட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறப்ப நம்ம அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்கின்னை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சில ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அது மாய்ஸ்சர் கண்டென்ட் கொண்டாடுவோம், சிலது ஆயிலியாக இருந்தால் மேட் கண்டென்ட் கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து மேக்கப்பே வந்து ஃபவுண்டேஷன் பேஸ் அதெல்லாமே வந்து நம்ம போட ஆரம்பிக்கிறோம். அண்ட் வந்து எப்படின்னா இப்போ என்னோட இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஷனில் இருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் வரும், தட் இஸ் பாடி ஆர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்ஸ்டைலு, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், டெலிவிஷனோடது, இது மாதிரி வெரைட்டியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு தகுந்தாப்பில் என்ன மூட் இருக்குது, என்ன பர்பஸ்க்கு நம்ம பண்ணுறோமோ அது தகுந்தாப்பில் தான் நான் வந்து மேக்கப் போட வேண்டியதாக இருக்கும். சிலதில் பார்த்தீங்கன்னா சில ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் உள்ள என்ன சொல்கிற பிக்மெண்ட் அண்ட் கலர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கப்போ வந்து அதில் வந்து போட சொல்லுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னா அதுக்கு தகுந்தாப்பில் மேக்கப்பு, ட்ரமாட்டிக் லுக் ஃபேஷன் ஹை ஃபேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரமாட்டிக் லுக்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பிரைடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் நேச்சுரல் லுக்காக இருக்கும். டெலிவிஷன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து அப்படியே நேரில் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரியல் லைஃப் கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம். ஸோ அந்த கான்செப்ட் பற்றி நம்ம நான் சொன்ன மாதிரி ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் மேக்கப் போடும். இந்த நாலேஜ் எல்லாமே வந்து எனக்கு உடனே வரல, இவ்வளோ வருஷம் வந்து ஒரு ஒரு இதில் ட்ராவல் பண்ணனால அந்த நாலேஜ் அப்படிங்கிறேன். மேம், நீங்கள் இப்போ பிரைடல் மேக்கப்னு சொன்னோன்னே எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஜென்ரலாக அந்த பிரைடல் மேக்கப் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த குரூம் உட்கார வச்சு அவங்க வந்து ரொம்ப பாவமாக இருப்பாங்க, டல்லாக இருப்பாங்க, அந்த ஃபோட்டோவை போட்டு அதுக்கப்புறம் எங்கள் மேக்கப் மூலமாக தான் இவ்வளோ மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஓகே, பட் அவங்களுக்கு என்னோடதுல எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து நான் ஒருத்தங்களை குறைச்சிட்டு, எனக்கு ஏன்னா எனக்கும் கேலி இதெல்லாம் நிறையா நடந்திருக்கு. நான் வந்து டார்க்காக இருந்தனால இன்னும் கலர் ஷேம்ட் அண்ட் பாடி ஷேம் ஆன பொண்ணு, அதனால் யாரையும் இன்னொருத்தங்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நான் இன்றைக்கும் பிஃபோர் ஆஃப்டர் போட்டதே கிடையாது. இது கடவுள் கொடுத்த ஒரு படைப்பு ஈச், அதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காட்டுறோம், கொஞ்சம் யூனிக்காக காட்டுறோம், அவ்வளோதான் தவிர நம்ம இன்னும் ஸ்பெஷலாக பண்ண போகிறதில்ல. அவங்களோட அழகை வெளியில் வந்து நம்ம எவ்வளோ அழகாக காட்டுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. நான் அது வந்து வெரி ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன். நம்ம திறமை வந்து நம்ம எப்படி அவங்கள வந்து கிளைண்ட்டை வந்து நேச்சுரலாகவும் ஹாப்பியாக காட்டுறோமோ அதுதான் நம்மளோட வெற்றி. இன்னைக்கு அதை வந்து அவங்கள வந்து டவுன் பண்ணிவிட்டு இப்படி இருக்க பொண்ணை நான் வந்து ஹீரோயின் ஆகிட்டேன், இல்லை இன்றைக்கி ஒரு தேவதை ஆகிட்டேன், இல்லை மிஸ் வேர்ல்டு ஆகிட்டேன்னா அது வந்து திறமை கிடையாது. நம்ம வந்து யாருனாலும், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இன்டர்வியூலும் சொல்லுவேன், எனக்கு எல்லாருமே செலிப்ரிட்டி தான். இன்றைக்கி நீங்கள் காசு கொடுக்குறீங்க எனக்காக, என்னோட ஒர்க்கை நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபியூச்சரில் எல்லாருக்குமே நான் அதான் சொல்லுவேன், பிஃபோர் ஆஃப்டர் வந்து பண்ணாதீங்க. சில பேர் ஆனால் நம்ம சொல்ல முடியாது, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது ஆர்டிஸ்ட்டும். ஏன்னா சில பிரைடல் என்ன சொல்கிறாங்க, மேம் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் எதாக இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன், நீங்கள் நேரில் வாங்க, ஒரு ட்ரையல் கொடுக்குறோம் சரிங்களா. உங்களுக்கு ட்ரையல் கொடுக்குறப்பிலே அதை தெரிஞ்சிடும் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறோமா என்னென்னு. அதோட எதுக்கு இன்னொரு பொண்ணை நான் காட்டிட்டு இவங்க இவ்வளோ இதாக இருந்தாங்க, நான் இவ்வளோ ஒரே ஒரு மார்க்கே இல்லாமல் நான் பண்ணேன் அப்படின்றது காட்டுறதுல பிரயோஜனம் இல்லைல்ல. ஸ்கிரீன் ஃப்ரண்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்போ வந்துச்சு? மாடலிங் கரியர் எப்போ சூஸ் பண்ணீங்க? நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக நிறைய டிவிசி ஆட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப சில டைம் ஃபில்லர்ஸ்னு சொல்லி சில பேர் நிற்க வைப்பாங்க, நல்ல ட்ரெஸ் தான் நீ வந்து நின்று அது மாதிரி நின்று அழுதானா அப்படி நின்றுட்டுருக்கப்ப ரெண்டு மூணு தெரிஞ்ச டேரக்டர் ஆனால் தான் வந்து, இல்லை நீ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது நீ ஏன் வந்து ஆட் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கலர்ஸ் டிவியோட பேரழகி சீரியலில் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஓகே. ஸோ ஒரு ரெண்டு மூணு இது பண்ணேன். பட் எனக்கு வந்து எப்படின்னா டெய்லி ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால நான் சொன்னேன் அட்வர்டைஸ்மெண்ட் பரவாயில்ல, அட்வர்டைஸ்மெண்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒன் டே ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே போகாது. அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தனால அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணது. அது போயிட்டே இருக்கிறப்ப தான் வந்து மாடலிங் இன்டூ இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுவும் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் மூலமாக தான், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு இந்த மாதிரி ப்ளஸ் சைஸ்க்கு நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்றப்ப சரின்னு ட்ரை பண்ண உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எனக்கே கான்ஃபிடென்ட் வந்துச்சு, சரி நம்ம கலர் ஷேம் பாடி ஷேம்டாக இருக்கப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபேமிலியும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, நீங்கள் பண்ணுங்கள் இது ஏஜ் இஸ் ஜஸ்ட்டாக நம்பர்ன்றப்ப அந்த மாடலிங் கரியர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. இப்போது ஜென்ரலாக ஒரு மாடல்ஸ் அப்படின்னா இப்போ ஸ்லிம்மாக இருப்பாங்க அப்படின்னு தான் ஜென்ரல் ஒரு டாக் இருக்கும். நான் அவ்வளோ
அவ்வளோதான் தெரியும் ஒரு கேட்வாக் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த கேட்டகரி இருக்கா பிளஸ் சைஸ் மாடல்ஸ் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குங்க? எனக்கே நான் வந்து தெரியல அது மாதிரி வந்து பிளஸ் சைஸ். ஆக்சுவலாக என்ன செலக்ட் ஆனோடனே ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, யூஸ்வலாக எல்லோட மாடல் ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்டு அனுப்ப சொல்லுவேன், பார்த்தா என் ஃபோட்டோவே அனுப்பிச்சாங்க முடிஞ்சிருச்சு. அடுத்தது பேஜன்ட் போறப்ப பிளஸ் சைஸ்லயே ஹெல்தியா இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஷேப் நல்லா இருக்கணும், டோன் பண்ணியிருக்கணும், தட் இஸ் உங்களுக்கு தெரியல அவர் கிளாஸ் மாதிரி பிளஸ் சைஸ்லயே அவர் கிளாஸ் இருக்கணும். அதே மாதிரி நிறைய ஃபிட்னஸ் ரவுண்ட்லாம் வரும், நம்ம இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ண போறப்ப அந்த ஃபிட்னஸ் ஈக்குவலா பண்ணலன்னா நம்மளுக்கு தானே வந்து இதாகும் சொல்லி நான் ட்ரெயின் ஆனால் இத்தனைக்கும் எனக்கு என்ன சொல்றது கால் ரெண்டு தடவை அடிபட்ட கால் தான். ஸோ அதோடய எல்லாமே ரெடி ஆனது. பட் என்னன்னா அது ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணோடனே இந்த மாடலிங் இது எல்லா பீப்புளும் வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே சொன்னேன் இது மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கப்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து நிறைய விமன் வெளியில வந்திருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சது இல்லை மிஸ்ஸஸ்ன்றப்ப வந்து இப்போ அதே மாதிரி நிறைய விமன் வந்து என்னோட அப்புறம் வந்து க்ரௌன்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இதாக இருந்தேன் வந்து ஒரு அடையாள இதாக இருந்தேன் இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்கப்ப அது ரொம்ப பிளஸ்டாக நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ இந்த மாடல் கேட்டகரியில இருந்து வந்து நீங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கின்னஸ் இது வந்து என்னன்னா எனக்கு மேக்கப்பில் தான் ஆசைப்பட்டேன், இன்னும் பண்ணுவேன் நிறையா இருக்குது. இது வந்து மாடலிங்கில் வந்து என்னன்னா நிறைய வாக்ஸ் அண்ட் ஜூரியாக இருந்திருக்கேன் நான். இதில் நான் நிறைய இவெண்ட்ஸில் அதில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது கின்னஸ் இது வந்து இட்ஸ் நாட் ஈஸி எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அந்த இதை நான் பண்ணதில் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் நிறைய சாதனைகள் இருக்குது, இது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும். ஆமாம், கின்னஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டீம் ஒர்க், ஸோ அதனால அது வந்து ஈஸியாக இருந்துச்சு. நம்மளே தனியாக பண்ணணும்னு ஒரு சாதனைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடிய சீக்கிரம். நீங்கள் ஆர்டிஸ்டாகவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போது என்ன ரோல்ஸ்லாம் இப்போ சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்டிஸ்டாவா அக்கா ரோலுக்கு கூப்பிட்டுருக்காங்க, எதர் வில்லி அக்கா இல்லை வில்லி அம்மா இப்படி தான் வருது எனக்கு ஆஃபர். பட் எனக்கு என்னென்னா இப்போ வந்து எனக்கு ஐ பீன் செலக்டட் டு ரெப்ரசன்ட் இந்தியா ஃபார் யூஎஸ் கிரவுன். ஓகே, ஸோ இன்னும் நம்ம இப்போ இருக்க சிச்சுவேஷனில் அப்ரூவல் ஆல் ஓவர் வேர்ல்ட் தே ஹேவ் டு பார்ட்டிசிபேட். நான் வந்து இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன், அதனால் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூவிஸ் இதெல்லாமே கண்டினியூஸாக பண்ணணும். ஏன்னா ஒரு இது டெடிக்கேஷனாக இருக்கணும், இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள்னா. ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங், நெக்ஸ்ட் இயர் தான் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கணும். ஏன்னா அதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, எப்படி வந்து இப்போ ப்ளஸ் சைஸ்க்கு வந்து ஒரு சர்டன் வெயிட் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும், அதனால வந்து அவங்க மீன் சப்பியாக இருக்கலாம், இல்லை வந்து ஏன்னா நிறையா இருக்குது காசஸ், ரைட்? ஸோ அதை வந்து ஹெல்த்தியாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ப்ளஸ் சைஸாக இருந்தாலும் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, ஏன்னோ பேலே ஆடுவாங்க, அவ்வளோ வெயிட் வச்சு பண்ணுறவங்களாம் அவ்வளோ பேர் உலகத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம அதை ஒரு காரணமாக சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ ப்ளஸ் சைஸ்ன்றது ஹெல்த்தி ப்ளஸ் சைஸாக தான் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி சேவ் நீங்கள் நீங்களாக இருக்கணும், ஆர்டிஃபிஷியலாக ஆக்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாமே பார்க்குறாங்க. நேச்சுரல் பியூட்டி, இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கூட அவங்களுக்கு பியூட்டி தான், அதை ஹைட் பண்ணலாமா நேச்சுரலாகவே. ஏன்னா மிஸ்ஸஸ்ன்றப்ப உங்களுக்கு கல்யாணம் இருக்கும் டெலிவரி அந்த இதெல்லாம் ஆனால் கூட அவங்க தேர் வெரி கம்ஃபர்டபிள் சே ஓன் ஸ்கின்ல நீங்கள் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கியோ அதுக்கு தகுந்தப்ப தான் பாயிண்ட்ஸே மார்க்ஸும் அப்படிதான். இப்போ அவங்களும் வந்து அந்த கேட் வாக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, பண்ணணும் எங்களுக்கு என்னன்னா எல்லாமே இருக்குங்களா? ஐயோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி விழுந்து திருப்பியும் பிசியோதெரப்பி பண்ணிலாம் தான் நான் வந்து இது பண்ணினேன். இப்போ நான் அடுத்த ரவுண்ட் போறதுன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சிரும் ஸ்பீச் பத்தி. ஏன்னா நம்ம என்னனாலும் நம்ம தமிழ் போய் நம்ம அங்கே பேச முடியாது, இன்டர்நேஷனல் ரப்ப இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வந்து அது கொண்டாடுறாங்க. ஏன்னா அது இன்டர்நேஷனல் லாங்குவேஜாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும்ன்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹீல்ஸ் வந்து மிஸ்ஸஸ்னால எங்களுக்கு சர்டன்லேருந்து ஹைட்லேருந்து பரவாயில்ல, 6 ஃபுட்லாம் கிடையாது, 2.5 இன்ச்சஸ்லேருந்து எங்களுக்கு அலவுட்.
ஸோ அதனால் நாங்கள் தப்பிச்சோம். இல்லைனா அது ஒரு தனியாக ஒரு பயம் வரும், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் டேலண்ட் ரவுண்டுன்னு வருது, அதுக்கும் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் ரெடியாகி தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஓகே, சேம் எல்லாமே வந்து இப்போ நார்மல் மாடல்ஸ்க்கு என்ன இருக்கோ அதே தான் வரும். ஒன்லி திங்ஸ் ஒரு ரெண்டு மூணு ரூல்ஸ் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, பட் அதுக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் வேணும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் பண்ணுறதுக்காக? கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா தொழிலையும் உங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் அதை சக்ஸஸாகவே கொண்டாட முடியும். அதே மாதிரி அதில் உள்ள பேஷன் இல்லை பண்ண முடியும். நான் நிறைய சாம்பிள் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிஸ்னஸ் மேன்லாம் நீ கோடி கோடியாக பண்ணுறாங்கன்னா அந்த டெடிக்கேஷன் அண்ட் பேஷன் தான். எனக்கு ஃபஸ்ட்டு நம்மள இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாஷே கொண்டாந்தாங்க தெரியுமா, ட்ராவல் ஷாஷேக்கு ஷாம்பூ டூத்பேஸ்ட்லாம் அவரை நினைப்பேன் ஒரு காலத்தில். ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பித்தது விடாமல் இன்னைக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாரு, கரெக்டுங்களா? பட் ஆனால் அவர் அந்த பேஷன் அது வந்து எங்கே கொண்டு போகுது, இன்னைக்கு அவர் ஹில்பி எம் பில்லியனர். கண்டிப்பா, என்ன ஒரு புதுசா ஒரு விஷயம், ஒரு இது கொண்டாடுறது. சோ அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒண்ணு கொண்டாந்தா அது மாதிரி கொண்டாடணும். எல்லாருக்கும் நான் அதுவே தான் சொல்வேன், அந்த மாதிரி பேஷனா இருந்து ஒரு சின்ன விஷயத்த கூட நல்ல இதா கொண்டாடுறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்றது. ஓகே, இப்போ நான் கேக்குற க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க வந்து ஸ்கிப் பண்ண கூடாது, டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஆர்டிஸ்ட்ல நீங்க பாக்கறல, மேக்கப் பண்ணிட்டாங்கன்னா செமையா இருக்காங்க ஸ்கிரீன்ல அப்படின்னு நினைக்கிறேன். பர்டிகுலராவா எல்லா நேசல எல்லாருக்குமே சொல்ல முடியாதே, இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு இது. ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால நீங்க சொல்லிதான் ஆகணும். என்ன சொல்றது, சில பேர் நேர்லையும் நல்லா இருப்பாங்க ஸ்கிரீன்லையும் நல்லா இருப்பாங்கன்னா ஐ ஃபீல் ஐஸ்வர்யா ராய் கண்டிப்பா. ஷாருக் கான் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன். வேற என்ன சொல்றது, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா யார் சொல்றது, நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் கேட்ட கேட்டகரியில நீங்க சொல்லவே இல்லையே, மேக்கப் மூலமா இவங்க செமையா இருக்காங்க ஸ்கிரீன்ல அப்படிங்கிறவங்க. கான்டோரிங் அது மாதிரினா யார் சொல்றது எனக்கு தெரியலையே, எனக்கு ஒரு ஒரே டென்ஷனா இருக்குது, யாருன்னு என்னன்னு சொல்ல முடியல. நான் கொஞ்சம் காப்பாத்தி வரலாம் அப்படிங்கிறதுனால அதை விட்டுறோம். மேக்கப் போட்டதுனாலதான் அவங்க அழகா காட்டணும்னு அவசியமே கிடையாது, அவங்களோட நேச்சுரல் பியூட்டி கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அது. எல்லாருமே யூனிக்கா இல்லை, வெரி ரேர், கரெக்டா? ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து யாரையும் வந்து நீங்க தப்பா பார்க்க மாட்டீங்க, தப்பா சொல்ல மாட்டீங்க, எல்லாருமே ஒரு அழகு இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. கண்டிப்பா, சரி ஜென்ரலா வச்சுக்கலாம். இப்போ எந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே சொல்லுங்க, இவங்களோட மேக்கப் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஒரு ஐ மேக்கப்பாக இருக்கட்டும், ஜென்ரலாகவே வந்து இவங்க நல்ல மேக்கப் பண்றாங்க, ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பராக இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஆர்டிஸ்ட்? நயன்தாரா. நயன்தாரா, ஓகே. அவங்க ஏதாவது பண்ற ஏதாவது விஷயங்கள் பத்தி நீங்க சொல்ல முடியுமா, இந்த விஷயம் அவங்க பண்றாங்க? கான்டூரிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களோட ஐப்ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சோ அவங்க கரெக்ட்டா அவங்களுக்கு ஃபேஸோட ஷேப்க்கு தகுந்தாப்ல பண்ணிருப்பாங்க, அவங்க ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே. ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் லுக் னு கூட வந்திருக்காங்கல, அது மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ மேல் இருக்காங்கல, மேல்க்கு நீங்க மேக்கப் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா. ஓகே, மேல் ஆர்டிஸ்ட்ல யாராவது சொல்ல முடியுமா? மேல் ஆர்டிஸ்ட்ல சூர்யாவோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூர்யா வந்து டிஃபரண்ட் டிஃபரண்டா ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க, ஏனா மேல்ஸ்க்கு வந்து வெரைட்டி காட்டுறதே ஹேர் அண்ட் பியர்ட் மட்டும் தான். ஆமா, வேற சாய்ஸ் இல்ல. அதுல வந்து சூர்யாவோட இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்குலாம் ஏதாவது மேக்கப் பண்ணனும்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? மெயினா நான் சொன்னல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்கின் நல்லா ஹெல்தியா வச்சுக்கணும். ஓகே, மேக்கப் வந்து ஃப்ளாலெஸா இருக்கணும். ஹெல்தியாக வச்சுக்கணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டமக் வந்து நல்லா இருந்தால் தான் ஃபேஸு ஹேர் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ டீவர்ம் பண்ணும், அதை டாக்டர்கிட்ட கேட்டு டீவர்மிங் பண்ணும், டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய வாட்டர் குடிக்கணும், சாப்பாடு எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் இன்டேக் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து ஃபேஸ் அண்ட் ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்கின் வந்து இப்போ நம்ம என்ன டேன் பண்ணோம் இது பண்ணாலும் அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க டெய்லி வீட்டில் இருக்கிறவங்க கிடையாது. வென் யூ ஆர் கம்மிங் டு ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ப்ராடக்ட் வந்து அதே மாதிரி வெரி ஃப்ளாலெஸ் ப்ராடக்ட்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஆயிலி ஸ்கின்க்கு தகுந்தாப்பில் இருக்குது, ட்ரை ஸ்கின்க்கு தகுந்தாப்பில் இருக்குது, அது மாதிரி செலக்ட் பண்ணி போடணும், ராங் ப்ராடக்ட்ஸ் போடாமல். ஸோ அது ரொம்ப ரொம்ப இப்போ ஜென்ரலாக ஒரு டாக் இருக்கும் இல்லையா, மேக்கப்லாம் அதிகமாக போட்டுச்சுன்னா ஸ்கின் சீக்கிரம் போயிடும், சீக்கிரம் ஏஜ்டு லுக் வந்துடும், அந்த மாதிரி ஜென்ரலாக மேக்கப் போடுறவங்களுக்கு சொல்லுவாங்க. மீடியா பர்சன்ஸ்க்கு இல்லை, ஜென்ரலாக இப்போ அதிகமாக மேக்கப் போட்டுட்டு இருந்தால் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி அந்த மாதிரி ஆகுமா சீக்கிரமாக? அவள் சான்ஸ் இல்லைனாலும் டெய்லி மேக்கப் போட்டுருந்தா, ஏன்னா நான் போட்டால் தான் வந்து அவங்களுக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ண முடியும் கரெக்டாக இருந்தால். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் சொன்னேன்ல, கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ லேட் ஆனாலும் சரி, என்ன டயர்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து க்ளீனாக வச்சுட்டு அதுக்கு வேண்ட மாய்ஸ்சர் கொடுத்து மெயின்டைன் பண்ணால் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹேருக்கும் நீங்கள் என்ன வேணால் கலர் பண்ணலாம், எவ்வளோ கெமிக்கல்னாலும் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. அதுக்கு ப்ரொடெக்ஷனாக நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கு மெயின்டைன் பண்ணணும், அதுதான் சொல்லுவாங்க ரூல்ஸ். கரெக்டாக தம் ரூல் மாதிரி, யூ ஹவ் டு மெயின்டைன் சிடிஎம், கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங்.
இப்போ ஜென்ரலாக மாடலிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு லக்ஸரிஸான வேற ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் எப்படி இருக்கும் மாடலிங் இண்டஸ்ட்ரி பற்றி இப்போ தெரியாதவங்க ஒரு புதுசாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள், அங்கே இருக்க விஷயங்கள் பற்றி. மாடலிங் கஷ்டம் தாங்க, அது தகுந்தபடி நான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் மாடல் ஆகணும்னு வராங்க, வந்து அவங்களோட சாப்பாடு ஸ்கின் செலவு பண்ணுறீங்க சான்ஸ் வந்து சில ப்யூர்லி லக் ஆல்சோ அண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆல்சோ. மாடலிங் வந்து சில பேருக்கு திறமைக்கும் கிடைக்குது, அது வந்து பாத்தீங்கன்னா நூத்துல மேபி ஒரு 30% இவங்களுக்கு வந்து திறமை, அவங்க ஹைட்டு அழகு அவங்களோட ஸ்டைலு அவங்க டெடிக்கேஷன் அதிலெல்லாம் கிடச்சிருது. சிலது வந்து உங்களுக்கே தெரியும், சிலது வந்து இவ்வளோ இயர் அவங்க ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்னால கிடைக்குது அடுத்த ஸ்டெப்பு. இன்னொன்று வந்து அவங்க எல்லா இடத்துலையும் இருக்கனால இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ இவங்களை மாதிரி ஒரு எனக்கு ஒரு மாடல் தெரியும், எனக்கு அவங்களுக்கு வந்து பண்ணுங்க அப்படின்றப்ப உங்களுக்கே தெரியும், அது ஃபிலிமாக இருந்தாலும் சரி ஆக்டிங்காக இருந்தாலும் சரி அது மாதிரி தான். ஏன்னா டூ தான் சொல்கிறேன் நான் உண்மையாக. பட் என்னென்னா மாடல்ன்றது இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு சர்ட்டன் ஏஜ் வரைக்கும் தான் இருக்கணும். கேர்ள்ஸ்க்குமே வந்து சர்ட்டன் ஏஜ் வரைக்கும் தான் அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்க முடியும். அடுத்தது என்ன சான்ஸ் இருக்கோ ஒரே இதில் இல்லாமல் டிசப்பாயிண்ட் ஆகாமல் நீங்கள் வந்து அடுத்த இதுக்கு போகணும். நான் நிறைய மாடல்ஸ் வருவாங்க, அக்கா இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன் இன்னும் நான் எனக்கு டாப்பில் வர முடியாது. நான் சொன்னேன் நீ லீடராக, நீ ட்ரெயினராக, ஏன் ஒரே இதில் இருக்க உனக்கு ஏஜ் போனாலும் இப்போ நீ இவெண்ட் வந்து நீ கோரியோகிராஃபர் ஆகலாம் எல்லாமே உனக்கு தெரியும். ஒரே நீ மாடலா நீ அத்தனை பேரை வளர்த்து விடுறியா, அது மாதிரி ஒரு லீடராரு ஒரு டீச்சராரு அது மாதிரி சொல்லுவா. அது மாதிரி நிறைய பசங்க இப்ப மாறி இருக்காங்க. ஏன்னா சான்ஸ்ன்றது எல்லாருக்குமே, இப்ப நான் வந்து ஹீரோயின் ஆகணும்னா என்ன ஆகுது ஏஜ் போயிடுச்சு, அதை விடக்கூடாது. இப்போ இருக்க சான்ஸ் என்ன கிடைக்குதோ அம்மா ரோலோ அக்கா ரோலோ அதை எடுத்துட்டு போகணும். அந்த இயருக்கு தகுந்தாப்புல வேஸ்ட் பண்ணாம அதை யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு தான் என்னோட அட்வைஸ். மூவ் ஆகணும் அப்படிங்கறது. மூவ் ஆன் அடுத்த ஸ்டெப், இல்லை அவங்களே ஒரு ஷோ பண்ணலாமே. இப்போ மாடல்ஸ் ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கு எல்லா நாலேஜும் தெரியும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி விடுங்கன்ற. நான் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தேன், எல்லாத்தையும் எனக்கே தான் இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா. அடுத்த ஜென்ரேஷன் வராங்க இன்றைக்கி பண்ணட்டும், அவங்களுக்கு திறமை இருக்கு பண்ணட்டும். இப்போ நான் ஜூரியாக போயிட்டேன், இப்போ அந்த ஜூரி அந்த பேஜெண்ட் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் மீரா மித்துன் சம்யுக்தா சனம் செட்டி நிறைய பேர் போயிருக்காங்க. அப்போ கூட வந்து அந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்துச்சு, இந்த பேஜெண்ட் எல்லாம் வந்து அந்த பேஜெண்ட் டுபக்கூர் பேஜெண்ட் அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, அது இந்த வெளியில் நிறைய இஷ்யூஸ் ஆச்சு. ஸோ அது அந்த அதெல்லாம் என்ன விஷயங்கள், ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு அவார்ட் கேட்டகரிஸில் இருக்காங்க, ஒரு சம்திங் அந்த ஷோஸில் இருக்குது. பட் ஜென்ரலாக வந்து என்ன எதனால் வந்து அந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் வருது? சிலது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல் பேஜெண்ட்டும் நடக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலும் நடக்குது, ஸ்டேட் லெவல் அண்ட் சின்னதும் நடக்குது. இது எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா எவ்வளோ பேர் மாடலிங்கில் ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சரிங்களா, அவங்களும் ட்ரெயின் ஆகிறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொண்டாடுறதுக்கு அது ஒரு இதுவும் இருக்குது. நான் யாரையும் தப்பாக சொல்ல மாட்டேன், இன்றைக்கி அத்தனை இடத்துலையும் சின்ன இதாக இதுலேயும் நான் வந்து ஜூரியாக போயிருக்கேன், பெரிய லெவல் இதுலேயும் நான் வந்து ஜூரியாக போயிருக்கேன். என்ன இதுனா இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா வந்து ஒரு ஒரு நார்மல் பீப்புள் அவங்க வந்து மாடலிங் ஆகிறப்ப இவ்வளோ ட்ரெயின் ஆகி தான் வராங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. நான் சொன்னேன்ல ஒரு சான்ஸ், எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் வேணும், அதுக்காக உள்ள பிளாட்ஃபார்மாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கே நான் ஏன் ஜூரியான இத்தனை இதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அந்த மாடலிங் பத்தியும் தெரியும், எனக்கு மேக் ஓவர் பத்தியும் தெரியும், ஸ்டைலிங் பத்தியும் தெரியனால தான் இந்த நாலேஜ் கெயின் பண்ணல தான் இந்த ஜூரியா போட்டுருக்காங்க. ஏன்னா எனக்கு சர்டிபிகேஷன் அண்ட் கிரவுன் இருக்கிறாங்க, கிரவுன் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. கரெக்டுங்களா? இட்ஸ் அ ப்ரைடு. இந்த இதில் இந்த பீரியடில் நாங்களும் வின் பண்ணோம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ் அதை ரைட் வேயாக எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த லெவலில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஷோஸ் அந்த மாதிரி ஒரு இதுதான். அண்ட் என்னென்னா மாடல்ஸில் நான் வந்து சொல்வேன், வந்து முந்திலாம் ஒரு கேட்டகரிஸ் எதுக்கு வந்து ஹைட்டுன்ற கேட்டியை வச்சுருக்க காரணமே வந்து ஃபாரின்லலாம் வந்து அந்த கார்மெண்ட்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணுறது, அவங்க வந்து மேனிக்யூர்ன்றது ஒரு டால் மாதிரி தான் அவங்க ஸ்டேஜில். ஓகே, அதை ஷோகேஸ் பண்ணுறப்ப அவ்வளோ ஹைட் இருந்தால் தான் அதோட ஃப்ளோ அந்த வாக் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நம்ம ஃபோட்டோ ஷூட்னா அது பியூட்டி பியூட்டி கான்செப்ட் சரிங்களா, அது க்ளோஸ்அப்பாக போகலாம் என்ன வேணா போகலாம் ஹைட்டு தெரியாது, பட் ஸ்டேஜுன்றப்ப அந்த ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், அதுதான் வந்து இது பண்ணுறாங்க. அதனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அக்கா எனக்கு வந்து சான்ஸ் இல்லை. நான் சொன்னேன் நீ ஏன் வந்து நீ மாடலிங்னா அது மட்டும் தான் மாடலிங், ஆக்டிங்கில் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்டில் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது டிவிசிஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அகர்பத்தி டு ஐஸ்கிரீம் ஆட் டு ஷூ ஆட்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். ஸோ காலேஜ் கேர்ளாக அவங்க வந்து இது ஒர்க் பண்ணலாம், இல்லை ஐஸ்கிரீம் தான் அந்த ஏஜ் குரூப்லேயும் பண்ணலாம், நல்ல அழகாக பப்ளி அழகாக இருக்காங்க. அந்த மாதிரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரே இது இருக்காதிங்க, நான் மாடல் தான் ஆவேன், அதுவும் வெறும் ஃபேஷன் ஷோவில் தான் பண்ணுவேன் அப்படின்னா
கேட்போம். டைம் வேஸ்ட், அவங்க எஃபோர்ட் வேஸ்ட். ஒருத்தர் சஸ்டெயின் பண்ணணும்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு டிப் என்ன கொடுப்பீங்க? இப்போ நியூவாக ஒருத்தர் வராங்க, ஒரு நியூ கமர் வராங்க, மாடலிங் பண்ணணும். நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போதுமே இன்னைக்கு நான் க்ரௌன் வாங்கிட்டேன்னு நான் உட்கார மாட்டேன். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் வென் யூ கோ அண்ட் ஆஸ்க் ஒன்லி. தானாக வரும் அப்படின்னா ரொம்ப பெரிய ஆளாக இருந்தால் தான் நீங்கள் வர முடியும் சரிங்களா. அதனால் நீங்கள் போய் வந்து தைரியமாக கேளுங்க, வரதா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். வாய் திறக்காமல் இருக்கக்கூடாது. நம்ம சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்ம தான் கேட்டு வாங்கிக்கணும், கேட்டு தான் வாங்கிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, நம்ம ஏன் யூனிக்காக இருக்கோம்னு நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா எப்படி தெரியும்? ஒரு ஃபோட்டோ போட்டால் தெரிய போகிறது இல்லை, ஒரு 100 லைக் வருமா 200 லைக் வருமா அவ்வளோதான். ஒரே மாடலை வச்சு, தட் இஸ் ஆக்ட்ரஸ் அவங்க மாடல் கிடையாது, ஆக்ட்ரஸ் அபிராமி வெங்கடாஜலம் வச்சு ஒரு 13 லுக் பண்ணேன். அதே மாதிரி சக்தி அமரன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த டஸ்கி டோன் தான் அவங்களையும். ஸோ அவங்க சொன்னாங்க, அக்கா நான் வந்து மாடல் கிடையாது, நான் சொன்னேன் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்களுக்கும் ஒரு 13 லுக்ஸ் பண்ணேன். அதுதான் ரீசெண்டாக வந்து ஒரு கேலண்டராக லான்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லண்டனுக்கும் போயிருக்கு, செலக்ட் ஆச்சுன்னா. இது நான் வந்து இதை வந்து வரும் அந்த ஒரு காம்படிஷனுக்காக இல்லை, அது ஒரு டெடிக்கேஷன். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நம்ம ஊர்லேயும் ஒரு பொண்ணு இது மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்களான்றதுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் அது பண்ணதே. நல்லா வந்திருக்கு, இட்ஸ் ரியலி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மேக்கப்பில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் அவங்களுக்கு வந்து என்ன கோர்ஸ் பண்ணணும், எப்படி கற்றுக்கணும், அது எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது ஒரு ஜேர்னி, அதுவும் ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி, நாட் ஈஸி அட் ஆல். அண்ட் இன்றைக்கி வந்து அவங்க வந்து மேக்கப் இண்டஸ்ட்ரியில் வரணுன்றப்ப இப்போ நிறைய எஜுகேஷன் இது இருக்குது. ஒன்லி திங் என்னென்னா, குவாலிஃபைடாக அவங்க ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அவங்க காசு போடாமல் அவங்க வந்து ஒரு லோன் எடுத்தோ இது பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக என்ன பண்ணணும்னா, எல்லோரும் இப்போ வந்து 3 days கோர்ஸ், அப்புறம் வந்து ஒரு 1 week கோர்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதில் எப்படி வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரெடியாக முடியும்? ப்ராடக்ட் நாலேஜ் வேணால் கிடைக்கும், வேறு ப்ராக்டிஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ என்னென்னா, ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 month எடுத்துகிட்டு வீட்டில் எவ்வளோ சொன்னால், எனக்குலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணப்பேன், எங்கள் அம்மாவுக்கு பண்ணேன், எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணேன், என் பொண்ணுக்கு பண்ணேன். அது மாதிரி ப்ராக்டிஸ் நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து பண்ணி என்ன சொன்னேன்ல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட டாட்டர்ஸ்க்கு வந்து இது நவராத்திரிக்கு பண்ணி அனுப்புவேன். அப்படி இருக்கப்போ நம்ம கை பழகும், ஸ்பீடாகவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ண. நம்மளுக்கு பொருள் தொட தான் வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண முடியுன்றது தெரியும். ஆமாம் ஆமாம், அது மாதிரி ப்ராக்டிஸ்னால் இப்போ நீங்கள் 1 month நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 30-40 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நான் லண்டனில் வந்து போனப்ப ஏன் 1 year கோர்ஸ் எடுத்தேன்னா, எனக்கு ப்ராக்டிஸ் ஆனால தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஸ்கின் எல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து கற்றுக்கிட்டாங்க அங்கே ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ எல்லோரும் ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து டீம் மாதிரியே கிடையவே கிடையாது. லாஸ்ட் ஃபைனலுக்கு தான் வந்து டீம் பண்ணாங்க. அது வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் பழகணும்னு சொல்லி எல்லோரும் அன்னைக்கு எல்லா நேம்ஸும் கூழ் போடுவாங்க, யார் வராங்களோ அவங்களுக்கு தான் பண்ணி ஆகணும். அப்படியே கத்து கொடுத்துறோம் அப்படிங்கறாங்க, அது எல்லாம் பெனிஃபிட்டுங்களா?
அது வந்து இந்த டைம்ல இப்ப வந்து சிச்சுவேஷன் லாக்டவுன்ல இருந்துச்சு. ஆனாலுமே வந்து எனக்கு வந்து ஒரு டீச்சரா நான் வந்து சொல்லி கொடுக்கறப்ப நம்ம பக்கத்துல இருந்து திருத்துனாதான் வந்து நம்மளுக்கு தெரியும். என்ன பார்த்து நம்ம பண்ணாலுமே செல்ஃபா பண்ணாலும் இன்னொருத்தவங்களுக்கு பண்றப்பதான் சில திருத்துகள் இருக்கும். இவங்களுக்கு இந்த கன் ஷேப் இருக்கு, இவங்களுக்கு இந்த நோஸ் ஷேப் இருக்கு, நம்ம இதை டிஃபைன் பண்ணணும். இவங்களுக்கு வந்து தேவையில்லை இந்த ஹைலைட்ஸ். ஆல்ரெடி சில பேருக்கு ரொம்ப ஆயிலியா இருக்கும், அப்ப இன்னும் ஹைலைட்ஸ் கொடுத்தா இன்னும் ஷைனிங் ஆயிடும் அவங்க ஸ்கின். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி தெரியும், நம்ம பக்கத்துல இருந்து தான் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ அதனால இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு பரவாயில்ல, நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல, பட் வந்து பர்சனலா அந்த குருட்ட போய் படிச்சாதான் பெட்டரா இருக்கும்னு என்னோட அட்வைஸ். இப்போ நீங்க நிறைய கேட்டகரிஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து மேக்கப் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, அவங்கள வந்து ப்ரமோட் பண்ற மாதிரி அந்த மேக்கப் கிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், அந்த விஷயங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோடது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போ ஒரு பாஸ்ட் 8 இயர்ஸா தான் இதை ஆரம்பிச்சேன். நடுவில் வந்து நம்ம இவங்க இருக்காங்களே அப்சரா மேமோட கவர்மெண்ட் இதில் வந்து நான் ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்தேன். தட் இஸ் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர். அப்புறம் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்காக ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. அதுக்கு போய் நான் வந்து சொல்லி கொடுத்தப்ப தான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு, ஏன் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றப்ப. எவ்ரி இயர் வந்து நம்ம இவங்க இருக்காங்களே டிவோர்ஸ்ட் மதர், அப்புறம் விடோ இவங்க, அப்புறம் ரூரல்லேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்து மேக்கப் மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டு கிட்டுக்கு மட்டும் நான் வந்து வாலண்டியர்ஸ் மாதிரி டொனேஷன் மாதிரி கலெக்ட் பண்ணி அதில் தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களும் ஹாப்பியாக பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷோன்னா நான் கூப்பிட்டேனா அக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு நாலேஜ் கொடுத்தோன்னா அவங்களாம் வந்து அவங்க ஃபேமிலியே நல்லா இருக்க போதும், நம்ம மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியே நல்லா இருக்க போதுன்னு ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் அடுத்த லெவலுக்கு பண்ணணும்னு சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். ஒரு 5-5 பேருக்கு தான் வருஷத்துக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வருஷத்தில் நான் அதை ஆரம்பிக்கலான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு இது, ஏன்னா நம்ம இப்போ கூட இருந்து சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ என்னை பற்றி எனக்கு தெரியும், அவங்களுக்கு அவங்களோட திறமையை வந்து கொண்டாந்தால் தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறப்ப. ஓகே, அந்த சின்ன விஷயம். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லை, எதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் அப்படின்றப்ப எல்லாமே நம்ம காசை போட முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐடி கேர்ள்ஸ்லாம் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணதை பார்த்துட்டு இப்போ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு வரப்ப ஃபேமிலி டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வந்து இன்கம் வரப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது ரொம்ப நல்லது. அண்ட் மென்னும் இப்போ வந்து ஐடியிலேருந்து இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க, அதுவும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு திறமை இருக்கப்ப பண்ணுங்க. அது சில பேர் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கே, நிறைய 2-3 பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தப்ப எல்லாரும் எனக்கு கேலி பண்றாங்கக்கா, இது மாதிரி நான் சொன்னா உனக்கு பிடிச்சிருக்கா நீ பண்ணு சரிங்களா, யாரும் ஆண்டர்பிரனர் நான், ஒருத்தங்க கீழே போய் நீங்க வேலை செய்யாம நீங்களே பண்றீங்க அப்படின்றப்ப அதை பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் அப்படிதான் வரும். எங்களுக்குலாம் கூட கேலி இதெல்லாம் வரலையா, எல்லா ஃபீல்டும் அப்படிதான். ஸோ நம்ம அதை வந்து கரெக்டாக கொண்டு போகணும். எதுக்கு சர்டிஃபிகேஷன்ன்றப்ப, நான் ஐடியில் என்ன சொன்னேன்னா அவங்க வந்து என்னோட மேக்கப் பார்த்துட்டு நியர்லி 2.5 வருஷமாக வந்து என்கிட்ட வந்து படிக்கணும்னாங்க. ஓகே, நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சேஃப்கார்டாக ஒரு இன்கம்மை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா பொருள்லாம் ஈஸி கிடையாது, ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கினா யூ ஹவ் டு இன்வெஸ்ட் ஆன் ஏன்னா காஸ்மெட்டிக்ஸ்ன்றப்ப காஸ்ட்லி தான். ஒரு நல்ல ப்ரெஷ் வாங்கினாலும் சரி, இது ஏன்னா அது நல்ல குவாலிட்டி கொடுத்தா தான் உங்கள் கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க சரிங்களா. அதனால அது சொன்னேன். அதுக்கப்புறம் நீ பெரிய லெவலாக பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு, உடனே ஃபேமஸ் ஆகணும் உடனே நீங்கள் சம்பாதிக்கணும்னு அதை எதிர்பார்க்க முடியாது. நீ எப்படி வந்து ஒரு ஐடியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜூனியராக இருந்து தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலுக்கு ஆகுவீங்க, அது மாதிரி நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு தான் என்னோடது. அதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் லோன் கவர்மெண்ட் நிறையா கொடுக்குறாங்க எல்லாருக்குமே, ஆண்டர்பிரனர்ஸ்க்கு உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸ்கீம்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுக்கான மாடலிங் இண்டஸ்ட்ரியில் ஸ்பேஸ் எப்படி இருக்குது? இப்போ அவங்களுக்கும் நிறைய அவார்ட் கேட்டகரிஸ் நிறைய அவங்களுக்காகவே ஷோஸ் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது, அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பாவம் அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு திடீர்னு ஒரு பாடி சேஞ்ச் இல்லை தேர் லைஃப். எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர், ஐ மீன் எல்ஜிபிடி இவங்களாம் இருக்கவங்க, கே இவங்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்காங்க. எல்லாருமே ஹியூமன்ஸாக தான் நான் நினைப்பேன். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ நிறைய வந்து இது வருது, நாட் ஓன்லி மாடலிங், இப்போ ஃபிலிம்லேயும் வந்து அவங்கள வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபேஷன் டிசைனர் தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்தது. ஓகே, அவங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு கலரோட கிஃப்ட்னா அவங்களுக்கு ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு திறமை வந்து நாலேஜ் அவங்களுக்குள்ளேயே கடவுள் கொடுத்துட்டார். அதே மாதிரி தான் மேக்கப்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இது தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது நல்லா அவங்களுக்கு வந்து, இவங்களையும் வந்து பற்றி தெரியும் அவங்கள பற்றியும் தெரியும், அதனால ஈஸியாக அவங்களுக்கு இதாகுது. எனக்கு வந்து அசிஸ்டன்ட் பண்ணுறப்பலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணிடுவாங்க, ஸ்பீடாக அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அதெல்லாமே இருக்கும். மாடலிங்கும் எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அவங்க, அவ்வளோ இதாக இருந்து சேஞ்ச் ஆனோடனே அவங்களோட பாடிக்கு அவங்களோட ஸ்கின் அவங்களோட ஸ்டைல் எவ்வளோ அழகாக மாறுறாங்க.
அது உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணணும், உண்மையாகவே அவங்களோட இதை நான் வந்து பாராட்டுவேன். அதே மாதிரி எஃபர்ட் எல்லாருமே போடுறாங்க அண்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்கே. நம்ம நமிதா அம்மு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேஜன்ட் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்மளுக்காக பெருமையாக. இந்தியா எவ்வளோ சேஞ்ச் ஓவர் ஃப்ரம் எவ்வளோ லாஸ் ஆஃப் லைக் 50 kilos குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஜேர்னியில். ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னைக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. என்னோட ஜூரியா நிறைய இடத்துல வந்திருக்காங்க, ஸோ அவங்க ஒரு உதாரணம் சொல்லலாம். ஓகே மேம், இப்போ மாடலிங் இண்டஸ்ட்ரியில் ஜென்ரலாக உமென்க்கான சேஃப்டி எப்படி இருக்கு? இப்போ ஜென்ரலாக எல்லா வெளியிலையும் இருக்கிறது தான் இந்த உமென்க்கான ஹராஸ்மெண்ட் எல்லாமே அப்யூஸ். ஒரு பக்கம் எல்லாம் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விஷயங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அது மாடலிங் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குது? மாடலிங் ஹராஸ்மெண்ட்ன்றது எல்லாத்துலேயுமே வரும், எல்லா ஒர்க்லேயும் இருக்குது, இதுவும் இருக்குது. நம்ம எப்படி வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது, சரிங்களா? இப்போ நானே சொல்லுவேன் வந்து ப்ளஸ் சைஸ் மாடல்னா உடனே என்ன திரும்ப கேட்பாங்க, நீங்கள் வந்து எதர் பிகினிக்கு பண்ணுறீங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து இன்ன கார்மெண்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு பண்ணுறீங்களா? நாங்கள் லட்ச லட்சமாக கொடுக்குறோம், ஏன் எங்களுக்குலாம் கார்மெண்ட்ஸ் போட்டால் நல்லா இருக்காதா இல்லை எங்களுக்குன்னு வந்து டிசைனர் பண்ண முடியாதா? நான் அதை ஒரு தான் சொல்லுவேன், என்ன என்ன ப்ளஸ் சைஸ்னால் உடனே இது தவிர வேறு எதுவுமே வராதா எங்களுக்கு? எங்களுக்கும் க்ளோத்ஸ் அழகாக இருக்காதா அப்படிதான் கேட்பேன். ஏன் அந்த மைண்ட் அப்படி போகுது? அதே ஒரு ஹராஸ்மெண்ட் தானே. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு 3.5 lakh தரேன் எனக்கு வந்து நீங்க இதுக்கு வாங்கினா அது என்னது? அது தப்பு இல்ல, அதே ஒரே தாட்ல ஒரே தாட்ல அது பிளட் சைஸ்னா இப்படி எல்லாத்தையும் காட்டி தான் வந்து சம்பாதிக்கணும் இல்லையா? சோ நம்ம தான் கொண்டு வரோம். நான் சொன்னேன், நான் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்றேன். இப்ப நான் மிஸ்ஸஸ் வேர்ல்டு போறேன் அப்படின்றப்ப நம்ம இந்தியாக்காக ரெப்ரசன்ட் பண்றப்ப ஸ்விம் சூட் போட்டு நம்ம எல்லாருக்கும் ஏத்தாலும் நடக்குது வேற, சரிங்களா? பட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் வந்து 2.5 lakh கொடுக்குறேன், 3.5 lakh கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் வந்து நம்மளை வந்து குறைச்சிக்கணும்? அதே மாதிரி எல்லா மாடல்ஸும் ப்ளஸ் சைஸ்ன்னு இல்லை, நார்மலாக கூட நீங்கள் உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் டிசைட் பண்ண முடியும். எது தப்பு ரைட்டு அப்படின்றது நீங்கள் தான் கொண்டு போகணும். இல்லை நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, கரெக்டாக? அதனால் எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. நம்ம வந்து லைஃப்பில் கரெக்டாக செலக்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னைக்கு வந்து இவங்க பண்ணிட்டாங்க, இவங்க வந்து ரொம்ப கிளாமராக பண்ணுறாங்க, அவங்க கெட்டவங்கன்னெலாம் கிடையவே கிடையாது. அவங்க தொழில் அது, அவங்க பண்ணணும்ன்றது அது வந்து பண்ணுறாங்க, அதனால அவங்க கெட்டவங்களா கிடையாது. பட் ஜென்ரலாக அந்த க்ளோத்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அது இன்னமுமே நம்ம ஊரில் இருக்க தான் செய்யுது. இப்போ அந்த க்ளோத்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம் சூட்டில் இருக்காங்க, பீனியில் இருக்காங்கன்னா இவங்க தப்பானவங்க, இவங்க ரெடி ஃபார் எவ்ரி திங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் மக்கள் இருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் நான் தான் சொல்கிறேனே. இப்போ கிளாமராக இப்போ வந்து நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வந்து இதுக்காக போட்டிருந்தேன். பேஜெண்ட்க்கு வந்து யூஸ்வலாகவே வந்து முந்தையே வந்து ஆன்லைனில் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு இதில் வந்து லைட்டாக கிளிவேஜ் தெரியுற மாதிரி இருந்தப்ப எல்லாருமே மெசேஜ் பண்ணாங்க, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ இதாக பண்ணுறீங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், அங்கே சில ரூல்ஸ் இருக்குது, இப்படி தான் பண்ணணும், கிளாமர்ன்றது இது காட்டுறதுனால தான், அது எவ்வளோ இதாக பண்ணணும் அழகாக காட்டுறமோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றது சொன்னேன். அதே மாதிரி லைஃப் வந்து அவங்கள வந்து இதுக்கு தான் இழுத்துட்டு போகுதுன்னு கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இப்போ கிளாமராக காட்டினா அவங்க வந்து இந்த இதுக்கு தான் போகணும் அப்படின்னு கிடையாது, அதுவும் அவங்க கையில் தான் இருக்குது. மெயினாக ஹராஸ்மெண்ட்ன்றது அதான், அவங்கள வளர விடுங்க, அடுத்தவங்களை வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது போதும், கரெக்டுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் மாடலிங்ன்றது கொஞ்சம் ரிஸ்கி இது தான், பட் வந்து கம்ப்ளீட்டாக எதர் கல்யாணம்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட், குழந்தைங்களோட சப்போர்ட் கம்பல்சரி, அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக ஒர்க் பண்ண முடியும், அதுதான் நான் சொல்லுவேன். இல்லை கல்யாணம் ஆகலையா அப்பா அம்மாவோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். மறைச்சிட்டு நிறைய பசங்க வந்துட்டு எனக்கு அம்மாவுக்கு தெரியாது, ஃபோட்டோலாம் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அக்கா இது போஸ்ட் பண்ணிடுறாங்க எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க, அப்புறம் எதுக்கு மாடலிங் பண்ணுறீங்க? எல்லாரோட பெர்மிஷனோட வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம், சரிங்களா? அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாண ஸ்டேஜில் இருக்கீங்க, அடுத்தது உங்களுக்கு கல்யாணம் தான் ஆக போகுதுன்னா அந்த போல்ட்னஸ் இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மாடலிங் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களோட துணைவர் வந்தாருமே கேட்பாங்க மாடலிங்னா, ஓப்பனாக சொல்லுங்கள் நான் மாடலிங் பண்ணேன். மாடலிங்னா ஒரு நல்ல ஒரு இது, அது வந்து வந்து ப்ரொஃபஷன் தான், அது ஒரு வல்கனானது கிடையாதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எவ்வளோ பேர், நான் வந்து ஆக்சுவலாக பாடி ஆர்ட் பண்ணுவேன். பாடி ஆர்ட்ன்றது ஃபுல் பாடி வந்து யூஸ் டு பெயிண்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் மேக்சின்ஸ்க்கெலாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் நியூடாக இருக்க மாட்டாங்க, சிலிகான்ஸ் போட்டிருப்பாங்க, ஸோ ஏர் பிரஷ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மாடல்ஸ், இன்டர்நேஷ்னல் மாடல்ஸ், அவங்கெல்லாம் கெட்ட வழியில் போகிறவங்களா இல்லை, அவங்க ஹஸ்பண்டே தான் கூட வருவார், அதனால அவங்க தப்புன்னு சொல்லிட முடியுமா? அவங்க தொழில் வந்து ஒரு ஆர்ட்டா பாக்குறோம், அவங்க ஒரு ஒரு அழகு ஸ்கல்ச்சர் மாதிரி பாக்குறோம், நம்ம கண் பாக்குறது நம்ம நம்ம எப்படி கொண்டு போறோமோ அது மாதிரி இருக்கு. கூட ஹஸ்பண்ட் தான் வருவாங்க, அதனால அவங்க ஃபேமிலியே தப்பானவங்கன்னு சொல்லிட முடியுமா? இப்போ பிகில்ல தளபதி மூவில சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து ஒரு பொண்ணு வெற்றி பெறாங்கன்னா ஒரு ஆண் தான் பின்னாடி இருப்பாங்க, அது வந்து ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு இருக்காங்கன்னா பின்னாடி ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் பின்னாடி அவங்க சார் இருப்பாங்க, அவங்கள பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். சார் சார் வந்து அப்படியே ஆப்போசிட்,
நான் எப்படி மாடலிங்கில் வந்து எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ரெண்டு குழந்தைங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டர். அவங்க ஹீஸ் இன் டு கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க வந்து எனக்கு வந்து வெரி என்கரேஜிங். அது எந்த யார் பேசினாலும் அதை பற்றி இல்லை, உனக்கு தோணுதா பண்ணு, ஆனால் எஃபர்ட் போடு, 100% எஃபர்ட் போடாமல் எல்லாமே கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து வீட்டில் வந்து அதான் சொன்னல, ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சனால தான் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. இன்றைக்கும் என்னோட டாக்டர்கிட்ட பேசினா பேசலை அப்படின்னா கூட அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, இல்லைம்மா எனக்கு தெரியுது உன்னோட ஒர்க்கு வந்து சிச்சுவேஷன் தெரியுது நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி கேட்டுட்டு அந்த மாடலிங்காக நீ வந்து பண்ணுறதுனால தைரியமாக பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது சடனாக அவ்வளோ வெயிட் சேஞ்சஸ் பற்றி சொன்னீங்க, இப்போது கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி நீங்கள் அவ்வளோ கேஜஸ் 120 something இருந்தீங்க? நான் சொன்னேன் இல்லை, எனக்கு வந்து கால் ப்ராப்ளம் வந்து அடிபட்டதுனால வந்துட்டு ஒரு 5 years நடக்க முடியாமல் ஒரே காலில் தான் வந்து படியெல்லாம் ஏறிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிண்டல் இந்த மாதிரி குண்டாக இருக்கேன் இதெல்லாம் கேலி பண்ணிட்டு தாங்க. நான் ஒல்லியாக இருக்கப்பறையும் அதே ஸ்பீடாக வேலை செய்கிற ஆள் தான், குண்டாக இருக்கப்பையும் அதே ஸ்பீடாக வேலை செஞ்ச ஆள் தான், அதில் எதுவுமே குறையே இல்லை. அப்படி இருக்கிறப்ப ஏன் இது மாதிரி பண்ணணும் அப்படின்றப்ப மாடல் ஆகிறப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் குறைச்சேன். ஸோ குறைச்சப்ப வந்து எனக்கு சீக்கிரம்லாம் ஆகலை, ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டாமினா எல்லாமே இப்போ நார்மலாக சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒன்றுமே பண்ணது கிடையாது லைஃப்பில், சேட்டி பார்த்தது கிடையாது, சும்மா ஆர்ட் ஒர்க் அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது தான் பண்ணியிருந்தேன் தவிர இது மாதிரி பண்ணல. எனக்கு நல்ல வேலை ஒரு நல்ல டயட்டிஷியன் கிடச்சாங்க, அவங்கள்ட கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அவங்க ஒரு பெரிய இன்டர்வியூ எனக்கு கொடுக்க சொன்னாங்க, ஏன்னா எந்த இவங்களும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, 4 வருஷம் ஃபாலோ பண்ணாது கரெக்டாக, இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு பசி தாங்காது, நான் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் கொடுத்தாங்க ஃபுட்டு, அவ்வளோ வெரைட்டி கொடுத்தாங்க. நான் வந்து ஃபுட்டும் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து லெஸ் ஆயில் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து எப்போ சாப்பிடணுமோ நல்லா ஸ்பைஸியாகவும் ஃப்ரைடும் சாப்பிடுவேன், பட் அதுக்குன்னு ஒரு இதை வந்து ஷெட்யூல் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அது அடாப்ட் ஆகிடுச்சு. அண்ட் அது சொல்லுவாங்களே நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம அது திறமை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாமே அப்படியே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதாகிடும். ஸோ அது வரைக்கும் எனக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா மாடலிங்கிறது ஈஸி கிடையாது. ஸ்கின் வந்து நான் பழக்கம் ஆகிடுச்சு, 20 வருஷம் மெயின்டைன் பண்ணி நான் நல்லா இருந்தால் தான் வந்து மேக்கப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியாக இருந்தால் தான் நான் அங்கே போய் பேச முடியும், ஏன்னா ஹீல்ஸ்லாம் போடுறப்ப உங்களுக்கு காலெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கெலாம் வந்து ஐ ப்ராக்டிஸ்ட் தனியாக. அப்போல்லாம் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நான் டெல்லி பாம்பே எல்லாம் போய் இப்போ சேர்ந்தேன், 15 நாள் கோர்ஸ் சேர்ந்தேன், ஸ்பீச்சுக்கு சேர்ந்தேன், ஏன்னா எனக்கு தெரியல. இப்போ சென்னையில் எல்லாமே அழகாக வந்துருச்சு, இப்போ இருக்கவங்க ரியலி லக்கி. இது ஒரே இடத்துல நீங்கள் ட்ராவல் செலவு கிடையாது, ஸ்டே இது தேவையில்லை, இங்கே ஃபேமிலி டைமில் போய் நீங்கள் கற்றுட்டு வந்துடலாம். ஓகே, அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துருச்சு, இப்போ எல்லாமே வந்துருச்சு, இமேஜ் கன்சல்டன்ட் எல்லாமே வந்துட்டாங்க. இப்போ நான் ஆரம்பிச்சப்போ ஒன்றுமே கிடையாது, அந்த 13 இதுக்கு திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, காம்படிஷன் எழுதி போடுவேன் பேர், ஃப்ளைட்டை பிடிப்பேன், திருப்பி போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி அன்றைக்கி நைட்டே வந்துட்டு திருப்பி அடுத்த நாள் எனக்கு ஷூட் இருக்கும். நார்மலாக பீப்புள்ஸ் பார்க்கும்போது ஒரு மேக்கப்பாக இவங்களுக்கு கண்ணு நல்லாயிருக்கு, இந்த மேக்கப் போட்டால் நல்லாயிருக்கும், இவங்க நோஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வருமா? ஐயோ அது உண்மையாக, அது என்னமோ ஊறி போயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆல் ஓவர் வேர்ல்டு ட்ராவல் பண்ணாலும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மஸ்கட்டில் இருக்கப்ப நாங்கள் போவோம் எல்லாருமே ஃபேமிலி கெட் டுகெதர் டைமில், அப்போ கூட ஷாப்பிங் பண்ணாமல் அம்மா கொஞ்சம் ஒதுக்கி வை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட் வந்து அந்த மேக்கப் பற்றி தான் யோசிக்கும். ஐயோ இவங்க ஸ்கின்னு நல்லாயிருக்கு, இந்த ஹேர் வச்சுருந்தா நல்லா இருக்குமே, உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணால் இந்த கண்ணுக்கு வந்து இப்படி லைனர் போட்டிருந்தா நல்லா இருக்குமே, இவங்களுக்கு வெறும் லிப் கிளாஸ் போட்டுருக்கலாம் அழகாக இருக்குது, ஏன் போய் இவங்க டார்க்காக இருக்கணும். சிலது வந்து ரொம்ப க்ளோஸ் தெரிஞ்சவங்கன்னா நான் சொல்லுவேன் இது மாதிரி இது இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப ட்ரை பண்ணுங்கள், பயப்படாதீங்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. சில பேர் ஐயோ வேண்டாம் வம்பே வேணாம் இல்லாட்டி திருப்பி நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கே பேக்ஃபயர் ஆகிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி தோணும். அது கண்டிப்பாக எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, சில பேர் ஆர்டிஸ்ட்டாக இது இருக்காங்களா ஃபேஷன் டிசைனராக இருக்கப்ப போனீங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கை வந்து தோட்டுறதுக்கு தோணும், புது ஃபேப்ரிக் இருக்கே இதென்ன டிசைன் இருக்கே எடுத்து எடுத்து பார்ப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, அந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா ஊறிடுது போல. நம்ம அந்த மேக்கப்ங்கிறது ஊறி ரத்தத்திலே ஊறி இருக்கு அந்த மாதிரி. இப்போ நீங்க நிறைய கண்ட்ரீஸ்ல மேக்கப் பண்ணிருப்பீங்க, நிறைய ரிலிஜியன் பீப்புள்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டோன்ஸ் பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த ஸ்டேட்ல வந்து நல்லா இருக்குது ஸ்கின் டோன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேரியேஷன்ஸ் பார்க்குறீங்களா? எனக்கு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள நேஷனல் பார்த்தீங்கன்னா கேரளாவங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க கேர்லி ஹேரை ஹேண்டில் பண்ண முடியாது, சான்ஸே இல்லை, அதுக்கு தகுந்தப்போ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருக்கு அழகாக செட்டில் ஆகிடும். அதே மாதிரி ஸ்கின்னுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டாலே அப்படியே பிளெண்ட் ஆயிரும், டஸ்கி ஸ்கின் நம்மளோட ஃபேவரட், அது வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும், மேக்கப்பும் ஹைலைட் ஆகும். இப்போ டஸ்கி ஸ்கின்னுக்கு தான் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது இப்போ. ஸோ அது வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்டர்நேஷ்னல்னு பார்த்தீங்கன்னா கொரியன்ஸோட ஸ்கின் நல்லாயிருக்கும், ஆனால் கண்ணு வந்து க்ரியேட் பண்ணும், அவங்களுக்கு க்ரீஸ் லைன் இருக்காது, அவங்களுக்கு வந்து அழகாக வந்து நம்ம டிசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக, ஏன்னா நம்மளுக்கு ரெகுலராகவே க்ரீஸ் லைனில் பண்ணிவிட்டு அது பண்ணாதவங்களுக்கு பண்ணுறப்ப ரொம்ப வித்தியாசமாக அது எடுத்து பார்த்தேன்.
அதே மாதிரி ஆஃப்ரோ பிரெய்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து லண்டனில் கற்றுக்கிறப்ப அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இவ்வளோ மைனூட் ஒர்க்கு, அது ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அது பிடிச்ச ஹேர் ஸ்டைல்னால் அது ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் பற்றி பேசுனீங்க, மாடலிங் இண்டஸ்ட்ரி பற்றி, மேக்கப் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ஃபைனலாக வந்து எங்கள் வியூவர்ஸ்க்காக ஒரு மேக்கப் டிப்ஸ், இது பண்ணுங்க மேக்கப்க்கு ஒரு பேசிக்கா இந்த விஷயம் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மூஸ் ஃபவுண்டேஷன் கிடைக்குது. அது என்னன்னா மூஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஈஸி அப்ளிகேஷன், ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நல்லா ப்ரஷ்ல அப்ளை பண்ணிட்டு ஸ்பாஞ்சில் வந்து நீங்க ஃபுல்லா வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா மேட் ஆயிடும், அப்படியே நேச்சுரலா குவிக்கா ரெடி ஆயிடலாம். ரொம்ப கஷ்டப்படாம இமீடியட்டா வந்து ரிசல்ட் கிடைக்கும். அது வந்து அவங்க ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்க வந்து ஃபாஸ்ட் லைஃப்ல உட்காந்து லேயர் லேயரா நம்ம போடுறதோட ஜஸ்ட் ப்ரைமர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி மூஸ் ஃபவுண்டேஷன் போட்டுட்டனா அதுக்கு வந்து என்னன்னா வெட் அண்ட் ட்ரை ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க, அது ஈஸியாக இருக்கு இப்போ அப்ளை. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மேம். நீங்கள் வந்து ஒரு ஹாலிவுட் லெவலில் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆகணும், நிறைய வந்து பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க மேக்கப் மூலமாகவும் சரி, அந்த பிளஸ் சைஸ் மாடல் அந்த கேட்டகரி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. நிறைய உமன் என்டர்பிரினர்ஸ் வரணும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் பல க்ரோத் அடையணும், உங்கள் மூலமாக இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் உங்களை விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் கோகுல், என்னை வந்து இன்னைக்கு அவ்வளோ கொஸ்டின்ஸும் கேட்டு நல்லா சந்தோஷமா எல்லாருக்கும் வியூவர்ஸ்க்கு வேண்ட டிப்ஸ் எல்லாமே சொல்ல வச்சிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஃபிலிமி ஃபாக்ஸ் சேனல் டுடே. இந்த இன்டர்வியூ வந்து சூப்பராக போச்சு, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இன்னும் நிறையா பண்ணி சாதனைகள் பண்ணி உங்கள் இதுலேயே நான் இன்டர்வியூக்கு கண்டிப்பாக வருவேன். தேங்க்யூ வெரி மச் மேம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபிலிமி ஃபாக்ஸை, என்னையும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்ரீதேவி ரமேஷ் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ.